என்னையா பாத்து கவனமா வர்றது இல்லையா? அடி ஏதாவது பட்டுருச்சா? இல்லனே எனக்கு ஒண்ணும் இல்ல, வண்டி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இன்சூரன்ஸா? எங்க பேப்பர் எடுங்க போவோம். இந்தாங்க. நினைச்சேன் என்னையா அது தேர்ட் பார்ட்டிக்கு தான் இருக்கு, ஓன் டேமேஜுக்கு ரெனியூ பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இது கிளைம் பண்ண முடியாது. என்னென்ன என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதேண்ணே. நான் வேணா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சரிண்ணே, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்துட்டு பேசுவோண்ணே. நீங்கள் போய் உட்காருங்க, நான் இந்த இது வீட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த வண்டி வாங்கும் போதே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு தானே வாங்குறோம், அது காரோ பைக்கோ. அந்த இன்சூரன்ஸ் போடும்போது அதில் ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும். இந்த ஓன் டேமேஜுங்கிறது என்னது? இப்போ நீங்கள் விழுந்த மாதிரி யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நீங்கள் வாட்டுக்கு டமாரமாக வந்து விழுந்துட்டியே, அதுவே போய் இடிச்சு மோதிட்டியேன்னு வைங்களேன், உங்கள் வண்டிக்கு சேதாரமாயிருக்கும். அது ஓன் டேமேஜில் வந்துடும். இப்போ அதை வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கே கட்டியிருக்கோமோ அங்கே கிளைம் பண்ணி நம்ம காசு வாங்கிக்கலாம். அதே இது நீங்கள் இந்நேரம் வேறு ஒரு வண்டி மேலே கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பாவம் சேதாரமாகும்ல. அப்போ அவங்களுக்கும் நம்ம போட்டிருக்க இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசின்னு இருக்கும். அது மூலமாக நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கட்டியிருக்கோமோ அவங்ககிட்டே காசு வாங்கி அவங்களுக்கும் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து உங்கள் மேலே மோதிடுறாருன்னு வைங்களேன், அப்போ அவங்க ஒரு இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி போட்டுருப்பாங்கல்ல, அதுலேருந்து காசு வாங்கி நமக்கு கொடுப்பாங்க, நம்ம வண்டியை சரி பண்ணிக்கிறலாம். இதுதான் ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி இந்த கணக்கு வழக்கலாம். நம்ம வண்டி நீங்கள் போட்டிருக்க இன்சூரன்ஸ் படி ஓன் டேமேஜ் ரினியூவல் பண்ணாமல் முடிஞ்சிய, ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு வண்டிக்கு கிளைம் பண்ண முடியாதுன்னு. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? வண்டி வாங்கும்போது 5 வருஷம் இன்சூரன்ஸ்னு சொன்னாங்க. அட, 5 வருஷம் தாயா? அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கு, அதில் தான் இன்னும் 3 வருஷம் மிச்சம் இருக்குது. ஓன் டேமேஜ் 1 வருஷம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதையும் ரினியூவல் பண்ணாமல் விட்டால் அப்புறம் எப்படி கிடைக்கும் சார்? நேரமே சரியில்லைண்ணே. ஒருவேளை நான் ரினியூவல் பண்ணியிருந்தா எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தால் கூட அது ஓன் டேமேஜில் கவர் ஆயிருமா? ஆஹா, கவர் ஆகாதியா? ஏன்னு வைங்களேன், ஓன் டேமேஜுங்கிறது வண்டிக்கு மட்டும்தான். இப்போ உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் சேர்த்து எடுத்துருந்துருக்கணும். இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி வந்து 2019 ஜனவரி 1 எந்த புது வண்டி வாங்கினாலும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கூட பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வண்டி வாங்கினவெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அவங்க இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் போட்டிருக்காங்களோ அவர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்படி இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி போட்டிருக்கோமா இல்லையாங்கிறது நம்ம இன்சூரன்ஸ் பேப்பர் பார்த்தாலே தெரியும். அது வண்டி ஓனருக்கு 15 லட்சம் ரூபா வரைக்கும் கவர் ஆகும்யா. இப்போ அதே இது என் வண்டி எங்கள் அப்பா ஓட்டுவார், எங்கள் அண்ணன் ஓட்டுவாங்க, என் தம்பி ஓட்டுவாங்க, சொந்தக்காரவெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் நேம்டு அப்படின்னு இருக்கும். அவங்க பேர் போட்டு நம்ம அவங்களுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அவங்களுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஓட்டுற வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஓட்டுவாங்க அப்படின்னா பிஏ அன்னேம்டு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு ஏற்படுற காயத்தை பொறுத்து எவ்வளோ செலவாகுதுங்கிறத பொறுத்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணி காசு வாங்கிக்கலாம்யா. ஓ, அப்படியா? ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டுக்கோம்ல, இப்போ நீங்கள் போய் இன்னொரு வண்டியில் இடிச்சு ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிளைம் பண்ணி தர்றது, அதுக்கு வந்து அவங்க வண்டிக்கு அவங்க மனுஷனுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்தே கவர் ஆகும்யா. இதெல்லாம் எவ்வளவு என்ன எதுன்ற தீர்மானிக்கிறது IRDAI அப்படின்னு ஒரு அமைப்பு, என்னென்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த தேர்ட் பார்ட்டிக்கெல்லாம் எவ்வளோ காசு அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணி நிர்ணயம் பண்ணுறவங்க. இப்போ உங்கள் இன்சூரன்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட தேர்ட் பார்ட்டி ஓடி அப்படின்னு தனியாக ப்ரீமியம் போட்டிருப்பீங்க. ஓ, அப்போ ஓன் டேமேஜுங்கிறது நம்ம வண்டி டேமேஜுக்கு மட்டும்தான் கவர் ஆகும், நம்ம உடம்புக்கு கவர் ஆகும்னா பர்சனல் ஆக்சிடென்ட் சொல்லி தனியாக ப்ரீமியம் கட்டணும். அதுவே தேர்ட் பார்ட்டிக்கு அவரோட வண்டி டேமேஜும் அவரும் கவர் ஆவார். எப்படி நான் சொல்கிறேன், கரெக்ட் தானே? அப்படி தாயா, அருமையாக புரிஞ்சுக்கிட்டியா. ஏங்க, இப்போ உங்கள் இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டிருக்க இன்சூரன்ஸ் பாலிசி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஓப்போம் பேக்கேஜ் பாலிசின்னு போட்டிருக்கேனே, அதாவது என்னோட வண்டி ஓன் டேமேஜும் தேர்ட் பார்ட்டி ரெண்டுமே கவர் ஆகுது, அதுபோக எனக்கு பெர்சனல் ஆக்சிடென்ட் சேர்ந்து கவர் ஆகுது. நீங்கள் இந்த 2019 ஜனவரி 1 அப்புறம் வாங்கியிருப்பீல்ல, அதனால உங்களுக்கு கவர் ஆயிரும். ஆமாண்ணே, இந்த ஓன் டேமேஜ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்குலாம் வருஷ கணக்கெலாம் எவ்வளவு? அது வந்தியா, அது இந்த September 1, 2018 அப்போ அந்த தேர்ட் பார்ட்டியில் ரூல்ஸ் இந்த இன்சூரன்ஸ்லாம் மாற்றிட்டா. என்னென்னா நம்ம வண்டி எடுக்கும் போதே காராக இருந்தால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 3 வருஷம்னும் பைக்காக இருந்தால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 5 வருஷம் உறுதியாக போட்டதே ஆகணும். ஓன் டேமேஜ் மினிமம் வந்து 1 வருஷமாவது போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வைங்களேன். அப்புறம் வண்டி வாங்கும்போதே நிச்சயமாக அந்த ஷோரூம்லேயே இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னுலாம் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த கூடாது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ணே, எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பொருந்தும்? அது என்ன, நம்ம வண்டி தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு, இல்லை திருடு போயிடுச்சு, இல்லை கலவரத்தில் ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சு, இல்லை இயற்கை பேரிடர்கள் மூலமாக ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த தீவிரவாத டெரரிஸ்ட் அட்டாக்ல ஏதாவது ஒன்று போயிடுச்சு, இந்த மாதிரி என்னன்னாலும் ஆகும். முக்கியமாக ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓ அண்ணே, அப்போ எந்தெந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பொருந்தாது? பொருந்தாது
இப்போ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போய் நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுறீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி பொருந்தாது. அதே நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு போய் ஏதாவது யார் மேலே மோதுறீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி பொருந்தாது. அதுக்கப்புறம் இந்த வயரிங் பிரச்சனைனால பிரேக் டவுன் ஆயிடுச்சு என் வண்டி, அதனால பிரேக் பிடிக்கலைன்றனாலாம் பொருந்தாது. அப்புறம் இந்த எந்த விதமான சட்டவிரோதமான சம்பவங்களுக்கெல்லாம் நம்ம வண்டியை பயன்படுத்தினோம்னாலும் இன்சூரன்ஸு கிளைம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் எப்போ வண்டி திருடு போகுதோ மொதல் வேலையாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், இல்லைனா பிரச்சனை நமக்கு தான். ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அண்ணே, இங்கே வந்து ஏதோ இன்சூர் டிக்ளோர் வேலைன்னு சொல்லி 36,000 ரூபா போட்டிருக்காங்க, அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க? அது வந்தியா வண்டியோட வயசு, தேய்மானம், வண்டி மாடல் என்ன, வண்டி டைப் என்ன, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி இந்த வண்டி 1 வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு 1 ரூபா, இதுதான் ஐடிவி அப்படின்னு சொல்கிறோம், இன்சூர் டிக்ளேர்டு வேல்யூ அப்படிங்கிறது இது. இப்போ நீங்கள் இன்னும் ரெனியூவே பண்ணலை, ஒன் டேமேஜுக்கு பண்ணலை, இப்போ நீங்கள் அடுத்த தடவை பண்ண போறீங்கன்னு வைங்களேன், இந்த 1 வருஷம் நீங்கள் எந்த விதமாக கிளைம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்து கட்ட போகும்போது உங்களுக்கு 20%-50% வரைக்கும் போனஸ் அதாவது டிஸ்கவுண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நோ கிளைம் போனஸ், என்சிபி. அதனால் அடுத்த தடவை நீங்கள் ரெனியூவல் பண்ண போகும்போது இந்த என்சிபி, அப்புறம் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன கரெக்ட்ண்ணே, இனிமே பார்க்குறேன். அண்ணே, இப்போ என்னோட வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கு எப்படி நான் கிளைம் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் முதல் ரெனியூவல் பண்ணியிருந்துருக்கணும். ரெனியூவல் பண்ணியிருந்தா எப்படின்னு கேட்குறேண்ணே. ரெனியூவல் பண்ணியிருந்தா என்ன, இப்போ வந்து உங்களுக்கு அடி விட்டுருச்சா, இது வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, ஃபோட்டோ எடுத்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது, அவங்க அதை பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் சின்ன அடி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் விட்டோம்னா அவங்க வந்து நமக்கு என்ன காசோ அதை நம்ம பில்லை கொடுத்து காசு வாங்கிக்கலாம். அதே இது அடி பெருசாக இருக்குது, வண்டி பெரிய டேமேஜ்னு வைங்களேன், அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அவங்க பார்த்துட்டு ஒரு சர்வேயரை அங்கேருந்து அனுப்புவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. அந்த சர்வேயர் வந்து பார்த்து என்னென்ன பார்ட்ஸு இதுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ ரூபாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் குறிச்சிக்குவார். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை மெதுவாக தள்ளிட்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்தாலும் சரி, ஷோரூமில் கொடுத்தாலும் சரி, கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்லெஸ் சர்வீஸ் உங்களுடைய இன்சூரன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் காசே கட்ட தேவையில்லை, டைரெக்டாக ஒர்க் ஷாப்புக்கோ ஷோரூமுக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே காசு வந்துடும். அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த பாலிசியில் கேஷ்லெஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்காங்கிறதுலாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் இப்படி தான் கிளைம் பண்ணுறது, இதுதான் கணக்கு. ஓ, இப்படி வேறு ஒன்று இருக்கா? அண்ணே, இப்போ என் மேலே இன்னொருத்தர் வந்து இடிச்சிட்டாருனா அதில் நான் எப்படி கிளைம் பண்ணுறது? இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாருனா அவருடைய இன்சூரன்ஸ் பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற வேண்டியது, வச்சுட்டு உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் தகவல் சொல்லிட்டா போதும், மற்றதான் அவங்க பார்த்துக்குருவாங்க. அண்ணே, இப்போ நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்ல, அது முடிஞ்சு நான் ரினியூவல் பண்ணாமல் இருந்து அந்த மாதிரி நேரத்தில் நான் இன்னொருத்தர் மேலே போய் இடிச்சேன்னா அவர் எப்படி தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணுவார்? இந்த மாதிரி குதர்க்கமான நேரங்கள்லாம் உங்ககிட்ட எவ்வளோ காசு தருமோ அதை உங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கட்டியிருப்பீங்கல்ல, அதில் எவ்வளோ கிளைம் பண்ண முடியுமோ அவ்வளோ வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்காகலாம் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் விட்டுறாதிய, அப்புறம் ஓன் டேமேஜ் கூட கிளைம் பண்ண முடியாமல் இப்படி உட்கார வேண்டியதான். ஆமாண்ணே, கரெக்டாக ரினியூவல் பண்ணிடணும். ஆனால் இதை அப்படியே மறந்துடாதீ, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இன்சூரன்ஸ்னால் என்ன, எதுக்காக போடுறோம், இந்த தேர்ட் பார்ட்டினா என்ன, ஓன் டேமேஜ்னா என்ன, இந்த பர்சனல் சொன்னது பூராத்தையும் உங்கள் நண்பர்கள்கிட்ட தான் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இளவட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. நான் ரோட்டில் ஆக்சிடென்ட்டு பார்க்க முடியலை, எப்படி போகிறது வர திடீர் திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியலை, அதனால் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது தப்பு இல்லை, ஏன்னா நமக்கு யாரும் சொல்லித்தரல, அவ்வளோதான் விஷயமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரோட் சேஃப்டி வாரம் அந்த வாரம் சும்மா நம்ம ஹெல்மெட்டை வந்து போலீஸை பார்த்தோன்னா போட்டுக்கிறதுக்கு மட்டும் ரோட் சேஃப்டி கிடையாதியா, இன்சூரன்ஸ் எடுத்து நம்மளையும் சேவ் பண்ணிக்கிட்டு நமக்கு எழுத்தாப்பில் வர்றவங்களையும் சேவ் பண்ணுறது தான் உண்மை. அதனால் ரெனியூ பண்ணாமல் வச்சுருக்கதெல்லாம் ரெனியூ பண்ணிடுங்க, முதல் வேலையாக போய் இதெல்லாம் பண்ணிடுங்க, சரிதானே? அதெல்லாம் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிடுவேனே. அண்ணே, இன்னைக்கு தான் இன்சூரன்ஸ் பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்திடுறேன். சரியா, சரி இப்போ வீட்டுக்கு போகிறது அண்ணே வரணுமா இல்லை நீங்கள் போயிரு? இல்லைண்ணே, எனக்கு காயம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்து அப்படியே மெதுவாக போய்க்கிறேன். ஆ சரியா, அந்த ஹெல்மெட்டெல்லாம் காலு கீழே வைக்காமல் எடுத்து தலையில் மாட்டிட்டு போங்க சரியா? கண்டிப்பாண்ணே. ஆ ரைட்டு.